15 நாளாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட போகிறார் அப்படின்றது ஒரு பேச்சாக இருந்துச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சவுக்கு சங்கர் தெரியாமலையா சார் போச்சு. இப்போ நான் சொல்ல போகிற நபர் தான் சவுக்கு சங்கரோட காட்ஃபாதர். சவுக்கு வந்து சிஇஓ, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. எடிட்டர் இன் சீஃப்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் 10 நாள் முன்னாடி நான் விடுபடுறேன்னு சொன்னார். காரணம் தெரியுமா, இவர் வந்து முதல் நம்ம சிந்தாதிரிப்பட்டை பேர்பார்ட்ஸ் கடைங்களாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து எக்மோர் கோர்ட்டுக்கிட்ட சிஐடி தொழிற்சங்கத்தில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தார். இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால், எதனா ஒரு காவலர் கல்யாணத்துக்குலாம் போய் தேங்காய் போய் கொடுக்குறது, சாப்பாடு போடுறது. இவர் சோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, சவுக்கு சங்கர் சோர்ஸ் ஐபிஎஸ் ரேஞ்சில் இருக்கும். இவர் எப்படின்னா விஜயகாந்த் மாதிரி புள்ளி வர மாதிரி, விஜயகாந்த் சொல்கிற இத்தனை ஒயின் ஷாப் இத்தனை இது அப்படின்னு ஒரு புள்ளி வரும். அதே மாதிரி இவர் சென்னையில் இத்தனை இது இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதில் இத்தனை பேருக்கு எனக்கு ஆள் இருக்காங்க. யார் இருப்பாங்க தெரியுமா, இன்ஸ்பெக்டர் டிரைவர். சவுக்கு சங்கர் ஒரு புலனாய்வு புலி தான், மாற்றுக்கருத்து கிடையாது. இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக பதிவு பண்ணுறோம், சவுக்கு சங்கர் எந்த இடத்துலையும் பணம் கேட்டு வாங்கியதாக மிரட்டியதாக என்னிடம் தரவுகள் இல்லை. ஆனால் அண்ணன் சொன்னார்னு வாங்கினது பல பேர் இருப்பாங்க, யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இவர்கிட்ட சோர்ஸ் இருக்கும்னு நினச்சி சவுக்கு சங்கர் தன்னுடைய மீடியாவில் பேசு. இந்த நிலையில் சவுக்கு சங்கர் முத்தலீப் சொன்ன விஷயத்தை நம்பி போய் அடுத்த சேனலில் பேசிட்டார். ஒரு டிரான்ஸெண்டர் வந்து அவங்க பேரை வந்து மார்பில் பச்சை குத்திருக்காங்கன்னா அந்த ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? இப்போ அந்த தகவலை முத்தலீப் தான் சொன்னார்னு சொல்கிறீங்க. முத்தலீப் தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான தகவலை முத்தலீப் தான் சொல்கிறது. சார், சவுக்கு சங்கர் கூட முத்தலீப் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு மெசேஜ் போடும்போது நீங்கள் வேணால் பாருங்கள், சவுக்கு சங்கரை முடிச்சுட்டு தான் முத்தலீப் வெளியே வருவார் அப்படின்னு போட்டாங்க. நான் இதை மறந்துட்டேன். இப்போ சவுக்கு சங்கர் கைதியானவுடனே எனக்கு அந்த பதிவு வேறு எல்லாரும் திரும்ப போடுறாங்க. பார்த்தீங்களா, நான் அன்றைக்கே சொன்னது கரெக்டாக ஆகிடுச்சாங்களா? கார்த்திக்னு ஒருத்தனை கைது பண்ணுறாங்க, அடுத்து இன்னொருத்தன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. லியோவையும் தேடுவதாக செய்திகள் இவர் தேடுவதாக சரி, சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்க. ஏன் முத்தலீப் மட்டும் ரிட்டையர்ட் ஆனார், அவர் விஆர்எஸ் கூட, அதாவது எதுக்கு நான் வெளியே வர அப்படின்னு சொல்லணும் காரணம்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஏன் கைது செய்யப்பட்டார்ன்றது வெளிப்படையாக எல்லாருக்கு தெரியும். அவர் பெண் அதிகாரிகளை குறித்து பேசின பேச்சுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நேற்றைய தினத்தில் அவருடைய வழக்கறிஞர் வந்து பேசுகிறார், இது மாதிரி சிறையில் வந்து அவருக்கு 10 பேர் சேர்ந்து அவர் அடிச்சிருக்காங்க, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, திட்டமிட்டு கோயம்புத்தூர் சிறையிலே, ஏற்கனவே கடலூர் சிறையில் இருந்த சிறை அதிகாரி அங்கே இருக்கிறதுனால கோயம்புத்தூர்லேயே வழக்கு பதிவு செய்து சவுக்கு சங்கரை திட்டமிட்டு கோயம்புத்தூருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எழுப்புறாரு. கைதினுடைய பின்னணி உண்மையாகவே அந்த பெண் அதிகாரிகள் தான் பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது காரணத்தை கொண்டு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா சார்? சவுக்கு சங்கர் வந்து இப்போது கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் சிறையில் இருக்கார். பத்திரிகை துறையில் இருக்க, காவல்துறையோட நெருக்கமாக இருக்க பத்திரிகையாளர்களுக்கும், அந்த பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்க பேருங்களுக்கும் ஒரு 15 நாளாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட போகிறார் அப்படின்றது ஒரு பேச்சாக இருந்துச்சு. உறுதியாக சொல்லணும்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறதற்கு முதல் நாள் காலையிலேயே எனக்கு உறுதியாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட போகிறாருன்றது உறுதியாக எனக்கு தெரியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சவுக்கு சங்கர் தெரியாமலையா சார் போச்சு? அதாவது சவுக்கு சங்கர் வந்து ஒரு வலைதள எழுத்தாளர், ஒரு யூடியூபர், இன்றைக்கி ஒரு ஊடக நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கார். அதாவது ஒரு நியூஸ் ஏஜென்சி மாதிரி ஒரு யூடியூப் நிறுவனத்தை சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நடத்துகிறார். 1% கம்பெனி அவர் தான் ஓனர். சவுக்கு சங்கர் 2013-14 காலகட்டத்தில் சவுக்கு சங்கர் விடுதலைன்றதை முதல்ல நம்ம தான் போட்டிருந்தோம். உள்ளாட்சி அலசல் நாளிதழில் என்னோடய ஆசிரியர் ஆசான் நண்பழகன் இருக்கும்போது நாங்கள் தான் பப்ஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணோம். அதே போன்று வேறு ஒரு நேர்காணலில் 2021 சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் இல்லைன்றதையும் நம்ம தான், நான் தான் வந்து சொன்னது. அவர் வலைதள எழுத்தாளர், யூடியூபர். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு ஒரு நிறுவனத்தினோட ஒரு சிஇஓ, அவரை வச்சுக்கிட்ட சிஇஓ. இப்போது சவுக்கு சங்கர் பிகினிங்லேருந்து பார்த்திங்கனாவே நல்ல ஒரு ஆங்கில புலமை பெற்ற ஒரு நபர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஜுடிஷியலை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டால் அவர் அந்த வழக்கில் மீண்டு வந்து அண்ணன் புகழேந்தி அவருடைய அலுவலகத்தில் இருந்ததுனாலையும் நிறைய விஷயத்தை படிக்கிறனாலையும் அந்த சட்டம், அதாவது 3-1 செக்ஷனுக்கு என்னன்றத ஒரு வழக்கறிஞருக்கு வாதாட தெரியலனா கூட அந்த செக்ஷனுக்கு என்னன்ற அளவுக்கு ஒரு ஆங்கில புலமை இருக்கனால சவுக்கு சங்கருக்கு இது தெரியும். காவல்துறையை பற்றி பல செய்திகள் சவுக்கு சங்கர் இது வரைக்கும் வெளியிட்டிருக்கார். இப்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட போகிறார்னு 15 நாட்களுக்கு முன்னுக்கே எல்லாருக்கும், அவர் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அவர் உடன் இருந்தவர்களுக்கும் தெரியும்னு சொல்கிறீங்களே, அந்த செய்தியை ஏன் சவுக்கு சங்கருக்கு கடத்தலை? இந்த காட்ஃபாதர் யாருன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை 23 வருஷமாக தலைவர், துணைத்தலைவர், செயலாளர்,
பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் யாருமே இல்லாமல் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க பெருமாள் என்ற பாரதி தமிழன். அவர் பாரதி மேலாம் பற்று உள்ளவர்லாம் கிடையாது, அவர் வந்து பாரதி தமிழன் அவரே போட்டுப்பார் தன்னோடய ஃபேஸ்புக் டிபியில் எப்பவுமே பாரதினு வச்சுருப்பார். அப்போ நிறைய பேர் எங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சார் நான்லாம் பாரதி வேந்தன்லாம் பேர் வச்சேன், நான் பேரே மாற்றிடுறேன் சார், இவெல்லாம் அந்த பேரை வச்சுருக்கான், நான் பாரதியை பற்றி பாரதி கேசிங் இவெல்லாம் அந்த பேர் வச்சுருந்தா நான் மாற்றிடுறேன். இந்த பெருமாள் என்ன பண்ணுறாரு, ஆரம்பத்துலேருந்தே சவுக்குக்காக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தவர். இவர் என்ன பண்ணுறாரு, சவுக்கு வந்து சிஇஓ, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எடிட்டர் இன் சீஃப்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் 10 நாள் முன்னாடி நான் விடுபடுறேன்னு சொன்னார். காரணம் தெரியுமா, சவுக்கு வந்து எப்பவுமே ஒரு கட்டத்துலேருந்து கீழே இறங்கி சிந்திக்கக்கூடிய நபர் கிடையாது. சவுக்கு வந்து எடிட்டர் இன் சீஃப்னு வச்ச உடனே சவுக்கு வந்து காவல்துறைக்கு எதிராகவே இருக்கிறார் பிகினிங்லேருந்து. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க பிகினிங்லேருந்து. நடுவில் கொஞ்ச நாள் காவலர்களுக்கு ஆர்டர்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு காவலர் மத்தியில் ஹீரோலாம் கிடையாது. அந்த காவலர்களுக்கு ஒரு நல்லது பண்ணுற மாதிரி அங்கே மேலே இருக்க அதிகாரிகளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது தான் அது. ஒரு காக்கா உட்காந்து பணம் விழுந்த கதையாக அதை பேசின உடனே அந்த ஆர்டர்லிங்களுக்குலாம் வந்து சவுக்கு வந்து கடைநிலை ஊழியர்களுக்காக பேசுகிறாருன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்படி கடைநிலை ஊழியர்களுக்காக பண்ண சவுக்காக இருந்தார்னா திடீர்னு ஒரு நாள் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க, 1000 லைட்டில் காவலர் வீட்டு வசதி வாரியத்துக்கு உள்ளே நுழையிறாரு. இங்கேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கட்டிடங்கள்லாம் உடஞ்சி விழப்போகுதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே உள்ளே விடமாட்டேன்றாங்க. அங்கே நின்று ஒரு பேட்டி கொடுக்குறேன், நான் உள்ளே வந்தேன், நான் உள்ளே என்ன விடமாட்டேன்றாங்க, கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு யார் யார் காரணம், இதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு நான் வெளியே சொல்கிறேன், இந்த கட்டிடம் சரியாக கட்டலை. காவலர் கட்டிடத்தை சரியாக கட்டலைன்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண போனார் அவர். அதை பற்றி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த காவல்துறை குடிசை மாற்று வாரியத்துக்கு டிஜிபி யார்னு சவுக்கு சங்கருக்கு தெரியும். அந்த டிஜிபி சவுக்கு சங்கரும் யாருன்றது இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்போது அந்த ஒரு கல்வெட்டுலேயே போட்டிருப்பான் வாசல்லையே, இது எத்தனை கோடி ரூபாய் ஸ்கீமு, இது என்றைக்கு வெளியிட்டது, முதல்வர் வெளியிட்டாங்க, இது கட்டிடத்தை திறக்க போகிறது யார் யார், எந்த டிஜிபி, இது எப்போ ஸ்கீம் போட்டதுன்னு அதில் மொத்தமாக போட்டிருப்பாங்க. ஏன் அந்த டிஜிபி பேரை கூட நீ சொல்லலை? ஏன்னா சவுக்கு சங்கர் எப்படின்னா தனக்கு வேண்டிய அதிகாரிகளை பற்றியும் எடுக்க மாட்டார். எப்பவும் ரொம்ப கீழே இறங்க ஒரு பத்திரிகையாளர் பற்றி பேச மாட்டார். ஆனால் அந்த எடிட்டர் இன் சீஃப் இருக்கார்ல, இவர் வந்து முதல் நம்ம சிந்தாதிரிப்பட்டை ஸ்பேர் பார்ட்ஸ் கடைங்களாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து எக்மோர் கோர்ட்டுக்கிட்ட சிஐடியு தொழிற்சங்கத்தில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தார். அங்கே இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒரு உறவினர், அவங்க குடும்ப பெண்மணி ஒருத்தவங்க வந்து தீக்கதிர் நாளிதழ் அலுவலகத்தில் வேலை செய்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அது மூலயமா இவர் வந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் தீக்கதிர் நாளிதழ் அப்படியே போடும்போது தினபூமி நாளிதழும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது கோயம்பேடு செய்தியாளர், அப்போது இருந்த ஒரு செய்தியாளர் கூட நெருக்கம் ஏற்படுது. யார், இந்த எடிட்டர் இன் சீஃப் முத்தலீஃப் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டோன்னா உடனே போயிட்டு நேர தினபூமியில் ட்ரை பண்ணி கரசல தினபூமியில் ப்ரூஃப் ரீடராக ஒரு வாரம் வேலைக்கு வச்சுருந்து ஒரு வாரத்துக்கு மேலே கார்ப்பரேஷன் பீட்டில் போட்டாங்க. இவர் நான் எடுத்தவொன்னே எனக்கு கிரைம் பீட்டு தான் வேணும். ஏன்னு கேட்டால் இவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறது சிந்தாரிப்பட்ட எஜ்ஜி அந்த ஆதித்யநாத் சிலை கிட்டே, இப்படி திரும்பினா கமிஷன் ஆஃபீஸ். அப்போ இவர் வந்து காவல்துறையோட நெருக்கமாக இருக்கணுன்றதுக்காகவே தான் இவர் பத்திரிகை துறைக்கு வந்தார். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஆம்பிஷனுக்காக வந்திருப்பீங்க, ஒரு படிச்சுட்டு வந்திருப்பீங்க, நான் ஒரு விபத்தில் வந்திருப்பேன், நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்பேன். ஆனால் நான் வந்து போலீஸ் கூட நெருக்கமாக இருக்கணும், அந்த லோக்கல் பஞ்சாயத்து போகணும், லோக்கல் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னும் போது அதுக்காகவே ஒரு ரிப்போர்டரானவர் தான் நம்ம ஆள் முத்தலீஃப். இந்த காட்ஃபாதருக்கும் எடிட்டர் இன் சீஃபுக்கும் என்ன சார் கனெக்ஷனு? தினபூமியிலேருந்துட்டு அங்கே ஒரு மொட்டை பெடிஷன் முத்தலீஃப்னு அவருக்கு பேர். அவர் மொட்டை பெடிஷன் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கமலநாதன் ஒரு தினபூமியில் ஒரு சீஃப் ரிப்போர்ட் இருக்கார். அவர்கிட்ட இவர் கிரேம் ரிப்போர்ட் வீட்டுக்கே நம்மளை விட மாட்டேன்றாரு. அங்கே ஏதோ மொட்டை பெடிஷன் போட்டோன்னா அங்கே வந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அப்போ தினகரன் சுரேஷ் என்ன பண்ணுறாரு, பரிதாபப்பட்டு சரிவாக வேலைக்கு சேர்த்துறேன், தினகரன் சுரேஷ் கொண்டு போய் தினகரனில் விடுறாரு. அங்கேயும் அவருக்கு ஆப்ரேஷனும் ஹெல்த்து தான் பார்க்குறாரு. ஆனால் அங்கேயும் அவர் கிரேம் பீட்டு பார்க்கல. ஏன்னா அப்போ அங்கே தினகரனில் கிரேம் பீட்டு பார்த்துருந்தது. இப்போ இருக்கார் நம்ம ராமசுப்ரமணியம் சொல்லிட்டு ஒருத்தர், ராமசுப்ரமணியம் இன்னொருத்தர் பேர் ராமகிருஷ்ணன் சுப்ரமணியம், ரெண்டு பேர் ராமகிருஷ்ணன் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பயும் கூட வேற ஒரு பத்திரிகையில் இருக்கார் ராமகிருஷ்ணன் சீனியர் அவர். இவர் உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க மீட்டிங்கில் அங்கே இருக்கவங்களை பற்றியே கொஞ்சம் கரசல் புரசல் வேலைக்கு சேர்த்து விட்டவங்களுக்கே உழ வைக்கிற மாதிரி சில விஷயம் பண்ணணும், அங்கேருந்து வெளியே தரத்துறாங்க. அங்கேருந்து வந்து பாலிமருக்கா அங்கே இதுக்கு நியூஸ் ஃபாஸ்ட் நியூஸ் இங்கெல்லாம் வர்றாரு, எங்கேயும் ஒரு இடத்துல கூட இல்லை. இங்கே தினகரனில் இருக்கும்போது அங்கே எம்யுஜே தொழிற்சங்க தலைவர் இருக்கார். எம்யுஜே தொழிற்சங்க தலைவர் ப்ரெஸ் பத்திரிகையாளர் மன்றத்தை டைரெக்டாக எதிர்த்துக்கிட்டு இருக்கவர். எம்யுஜே தொழிற்சங்க தலைவர் பத்திரிகையாளர் மன்றத்தை எதிர்த்துட்டே இருக்கார். பத்திரிகையாளர் மன்றம் இவர் கையில் இருக்குது. அப்போ இவர் மொட்டை பெட்டிஷன் போடுற முத்தலீஃப். அப்போது எம்யுஜே மோகனை பற்றியே நிறையா அலிகேஷன்ஸை இவர் ஏற்படுத்துகிறார். இது மூலிமா அந்த காட்ஃபாதர் பாரதி தமிழனுக்கும் முத்தலீஃபுக்கும் பழக்கம் ஏற்படுது. அங்கேருந்து வெளியே வந்து ஒரு 3-4 நிறுவனத்துக்கு போகிறார், ராஜ் நியூஸ் போகிறாரு, அங்கேருந்து திறத்தி விட்டுறாங்க, அங்கேயும் மொட்டை கொஞ்சம் நாளில் திறமைச்சிடறாங்க. பாலிமருக்கு போய் அசைன்மெண்ட் எடிட்டராக ஒரு வாரம் தான் வேலை பார்க்குறாரு. வெளியே வந்து அசைன்மெண்ட் எடிட்டர், இப்போ எங்கேயுமே அவர் வந்து கிரேம்பீட்டில் வேலை பார்க்கல.
காப்பரேஷன் பீட்டு ஹெல்த்தில் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சரி வா நீ எல்லா இடத்துலையும் மொட்டபடிஷன் போட்ட, இதுக்கு மேலே போட வேண்டிய நிறுவனமே இல்லை, வா எங்களுக்கு தமிழ் திசை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முத்தலீஃப், நான் சொல்கிறது பொய்யா உண்மையான்ட்டு முத்தலீஃபோட ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், இந்து தமிழ் திசை நாளிதழ்னு அவர் போட்டிருப்பார், இந்து தமிழ் திசைன்னு போட்டிருப்பார். அப்போ இவரை எதுக்கு வேலைக்கு சேர்த்தாங்க, இந்து தமிழ் திசையில் சப் எடிட்டர், இந்து தமிழ் திசை ஆன்லைன் எடிட்டர் தான். இப்போ இந்த பெருமாள் என்ற பாரதி தமிழ் இந்து தமிழ் திசை நாளிதழோட ஆன்லைன் எடிட்டர், இவர் ஆன்லைன் சப் எடிட்டர் முத்தலீஃப். அப்போ ஆன்லைன் தானே போடணும், இவங்க என்ன இந்து தமிழ் திசை நாள் இந்து அப்படின்னு போட்டால் இந்து திசைக்கே நானா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கே இருந்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து இவங்களுக்கு தேவையான போலீஸை பற்றி நியூஸஸ்லாம் வெளியே வராது. இதில் இவங்க கூட்டு, அங்கே ஒரு முக்கியமான அதிகாரி இருக்கார், அவர் ஒரு பேர் வேணாம், அவரை பற்றி பொட்டப்பிடிச்சு அங்கே இருக்கவங்களாம் போட்டோன்னா அவங்களும் வெளியே அமிச்சிட்டாங்க. வெளியே வந்தோன்னா வேறு வழி இல்லை, திரும்ப கொஞ்ச நாள் அப்படியே சுற்றி இருந்து ஒன் இண்டியாவுக்கு போனார். ஒன் இண்டியாவில் தான் இவரோட எஸ்டிடி, அதான் இவர் வரலாறு, இவர் வரலாறு எஸ்டிடி அங்கேருந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், இவர் போன ஒரு 15 நாளில் அங்கேருந்து ஒன் இண்டியாவில் ஒரு 15 பேரை வேலையை விட்டுது, பெட்டிஷன் போடுறார், ஹெட் ஆஃபீஸுக்கு மெயில் போடுறார். ஆனால் ஒன் இண்டியாவில் அவர் பார்த்தது என்னன்னு கேட்டால், தமிழ் ஃபிலிம் பீட்டு ஹெட்டு, ஒன் இண்டியா தமிழ் தமிழ் ஃபிலிம் பீட்டு ஹெட்டு. அப்படின்னா நீ கிரைமில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நீ எதுக்கு அங்கே ஃபிலிமா பீட்டுக்கு போகிற, சினிமா பீட்டில் கோர்ட்டில் நியூஸ் எடுக்கிறவங்களுக்கு சினிமா தெரியுமா, சினிமாவில் எடுக்கிறவங்களுக்கு கோர்ட்டு தெரியுமா, அப்படி கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தாலும் ஹெல்த்தில் இருந்தாலும்னா நீ ஜென்ரல் தானே வாங்கியிருக்கணும், நீ எப்படி சினிமா ஆக்குவாங்கண்ணா. அப்போ இதுலேருந்து தெரியுது நீ கிரைம் பீட்டில் இல்லை, ஆனால் நீ காவலர் கூடயே தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்க. சனி ஞாயிறில் அப்படியே காவல்துறைக்கு உள்ளே போயிட்டு கமிஷனர் அலுவலகத்தை சுற்றி பார்க்குறது தான் அவரோட வேலை ஆரம்பத்துலேருந்து. இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால், எதனா ஒரு காவலர் கல்யாணத்துக்கெலாம் போய் தேங்காய் போய் கொடுக்குறது, சாப்பாடு போடுறது. இவர் சோர்ஸ் எல்லாம் எப்படி, சவுக்கு சங்கர் சோர்ஸ் ஐபிஎஸ் ரேஞ்சில் இருக்கும், ஒரு 5 ஐபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு 50 ஐபிஎஸ்ஸை போட்டு வாங்குவார் சவுக்கு சங்கர். இவர் எப்படின்னா விஜயகாந்த் மாதிரி புள்ளி விவரம் மாதிரி, விஜயகாந்த் சொல்கிறார் இத்தனை ஒயின் ஷாப் இத்தனை இது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம், அதே மாதிரி இவர் தமிழ்நாட்டில் இத்தனை, சென்னையில் இத்தனை இது இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதில் இத்தனை பேருக்கு எனக்கு ஆள் இருக்காங்க. யார் இருப்பாங்க தெரியுமா, இன்ஸ்பெக்டர் டிரைவர், இந்த பாராவில் நிற்கிறவங்க, இந்த ஏஆர் போலீஸு, இல்லை கிரேட் 1 கான்ஸ்டபிள், இவங்க தான் இருப்பாங்களே தவிர இவர் ஜேசி லெவல் ஐபிஎஸ் லெவலில் இல்லை. இப்படியே இருந்த உடனே இந்துலேருந்து வெளியே அமிச்சிட்டாங்க. ஒன் இண்டியாவில் என்ன பண்ணுறாரு கடைசியாக, ஒன் இண்டியாவில் அங்கே வேலை கற்றுக்கிறதுக்காக ஒன் ஆஃப் தி பார்ட்னர் அங்கே வந்து சப் எடிட்டர் மாதிரியே சுற்றிருந்துருக்காரு. இவருக்கு மட்டும் அவர் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்னர் தெரியாது போல இருக்கு, அவரை பற்றியே மெயில் போட்டுக்கிறார், கூப்பிட்டு வா இங்கே எப்படி எல்லோரும் வேலையை விட்டு போகிறாங்கன்னு கதை நீ தானே கண்டுபிடிச்ச, வெளியே போகணுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இவர் வெளியே வந்து சும்மா சுற்றிருந்து ஒன் இண்டியாவிலேருந்து வந்தவுடனே வேறு வழி இல்லாமல் வெப்சைட் அப்படி இப்படின்னோடனே, வா சவுக்கு சங்கரோட காட்ஃபாதர் யார், பாரதி தமிழன். சவுக்கு சங்கர் ஒரு புலனாய்வு புலி தான், மாற்றுக்கருத்து கிடையாது. இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக பதிவு பண்ணுறோம், சவுக்கு சங்கர் எந்த இடத்துலையும் பணம் கேட்டு வாங்கியதாக மிரட்டியதாக என்னிடம் தரவுகள் இல்லை, ஓகேங்களா. ஆனால் அண்ணன் சொன்னார்னு வாங்கினது பல பேர் இருப்பாங்க, யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முத்தலீஃபை கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர்கிட்ட விடுறாரு. முத்தலீஃபை ஓரளவுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த இந்து பாரதி தமிழன் கூட இருக்கனால கொஞ்சம் பேருக்கு தெரியும். பெரிய புலனாய்வு செய்தியெல்லாம் முத்தலீஃப் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணதெல்லாம் கிடையாது. என்ன காவல்துறையில் இருக்க பெரிய ஊழலெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இன்ஸ்பெக்டர் லெவல் ஏசி லெவலில் ஜாலராக போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா. இவங்க எப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஒரு லேபிளுக்கு பின்னாடி இருக்கோங்க. சவுக்கு சங்கர் உண்மையாலுமே சவுக்கு சங்கர் லேபிள், சவுக்கு சங்கர்ன்றது லேபிள்ங்க, ஓகேங்களா. இப்போ பாரதி தமிழ்னா மாஃபியா, இப்போ பத்திரிகை மன்றத்தோட மாஃபியா 420 மிஸ்டர் 420 காட்ஃபாதர் அவர்லாம், இவங்கெல்லாம் ஏதோ ஒரு பேனரில் பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிற நபர் தான் இந்த முத்தலீஃப். முத்தலீஃப் அங்கே விட்டோடனே எடிட்டர் இன் சீஃப், ஒரு 20 வருஷமாக பத்திரிகை ஃபீல்டில் இருக்காப்புல எடிட்டர் இன் சீஃப் அப்படின்னு ஒன்று, இவர்கிட்ட சோர்ஸ் இருக்கும்னு நினச்சி சவுக்கு சங்கர் தன்னுடைய மீடியாவில் பேசலை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட ஒரு ஊழலையோ ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது எதிர்மறித்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சார் தரவுகள் இருந்தால் இருக்கா சார், நீங்கள் பாட்டு எல்லாரும் பேரையும் கடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. இதுதானே ஒரு பத்திரிகையாளர், நான் பத்திரிகையாளரே இல்லை, நான் ஒரு காமன் பர்சனாக இங்கே வந்து உட்காந்துருக்கேன், நான் சவுக்கு சங்கர்னு வச்சிங்களேன், நீங்கள் பிலிக்ஸு, அப்போ நான் என்ன வேணாலும் பேசினேன்னா நீங்கள் என்ன கேட்பீங்களே, சார் தரவுகளோடு பேசுங்க சார், ஒரு உயரதிகாரி பற்றி பேசுங்க, நீங்கள் கேட்பீங்கல்ல. ஏன் ஃபெலிக்ஸ் கேட்கல, அப்போ ஃபெலிக்ஸும் வந்து இவரை ஏற்றி விடுறாருல்ல. ஏன் சவுக்கு சங்கர் இப்போ கைதியானதுக்கு காரணம், இந்த அடியில் கீழ்நிலையில் இருக்க காவலர்கள் கூட பழக்கம் வச்சுருக்கிறது முத்தலீஃப் தான். நீங்கள் எந்த போய் காவல் நிலையத்தில் போய் என்ன ஒரு கடைநிலை காவலர்லாம் பார்த்தா வச்சுருப்போம், அந்த இன்ஸ்பெக்டருக்கு முத்தலீஃப் யாருன்னு தெரியாது, இவரே சொல்லிக்க வேண்டியதாங்க புள்ளி விவரம். ஏன் நமக்கு எதுக்கு பத்திரிகையாளர் போலீஸ் பழக்கம், செய்தி கொடுத்தாங்கன்னா வாங்க போகிற,
நீ அவங்க கொடுக்குற செய்தியை நீ போட போகிற, இதானே கிரைம் பீட். இன்வெஸ்டிகேஷன்லாம் இதில் யார் ரியல் அக்யூஸ்டு, இதில் யார் ஃபேக் அக்யூஸ்டு, இங்கே உண்மையாலுமே எத்தனை அக்யூஸ்ட் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை சவரன் சங்கிலியை பிடிச்சாங்க, இது தானே. நீ அது மாதிரி எதுவுமே எழுத போகிறது கிடையாது. நீ எந்த நிறுவனத்தில் வேளாண் பார்த்தாலும் உன்னை உனக்கு ஆதரவாக இருக்கவங்கள புகழ போகிற, உண்மையான விஷயத்தை மறைக்க போகிற. இந்த நிலையில் சவுக்கு சங்கர் முத்தலீப் சொன்ன விஷயத்தை நம்பி போய் அடுத்த சேனலில் பேசிட்டார். பேசினது என்னென்னா, ஒரு ஒரு வரைமுறை ஒன்று இருக்கணும். ஏற்கனவே ஒரு பெண்ணை பேசிட்டு தான் நம்ம இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம், பெண்களை பற்றி பேசிட்டு. திரும்பவும் நம்ம அதே தப்பை நம்ம செய்யக்கூடாது. செய்தாலும் எவிடன்ஸ் இருக்கணும். இப்போது ஒரு டிரான்ஸெண்டர் வந்து அவங்க பேரை வந்து மார்பிளில் பச்சை கூத்திருக்காங்கன்னா, அந்த ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியுமா? இப்போ அந்த தகவலை முத்தலீஃப் தான் சொன்னார்ன்னு சொல்கிறீங்க. முத்தலீஃப் தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான தகவலை முத்தலீஃப் தான் சொல்கிறது. இப்போ சவுக்கு சங்கர் வந்து முத்தலீஃபை ஒரு பெரிய பிம்பமாக நினச்சி ஏமாந்துட்டார். பெரிய பிம்பம் ஏன்ட்டா ரெக்கமெண்ட் பண்ணது யார்? சவுக்கு சங்கரோட காட்ஃபாதர். சவுக்கு மீடியா பப்ளிஷ் போது ஸ்டேஜில் கூப்பிட்டு, நான் வாழ்க்கையில் மறக்கக்கூடியாத நபர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தமிழனையும் ஃபெலிக்ஸையும் தனித்தனியாக கூப்பிட்டு சால்வ் போடுறார் சவுக்கு சங்கர். பாரதி தமிழை கூப்பிட்றாரு. சவுக்கு சங்கர் நம்மளுக்கு எதிரியும் கிடையாது, ரொம்ப நெருக்கமான நண்பரும் கிடையாது. பார்த்தா நல்லா பேசிப்போம், ஒரு புரிதல் இருக்குது, அவ்வளோதானே தவிர. நான் அதை தான் இப்போ தெளிவாக சொன்னேன். அதாவது ஒரு பாட்டு இந்த கர்ணன் படத்தில் இருக்கான், எஞ்சோற்று கடன் தீர்க்க போகாத இடம் தேடி வஞ்சத்தில் விழுந்த இடம். இப்போ சவுக்கு சங்கரை கோர்த்து விட்டது எப்படி? இவர் போகிற இடத்துல எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சார் சவுக்கு சங்கர் கூட முத்தலீப் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு மெசேஜ் போடும்போது, நீங்கள் வேணால் பாருங்கள், சவுக்கு சங்கரை முடிச்சுட்டு தான் முத்தலீப் வெளியே வருவார் அப்படின்னு போட்டாங்க. நான் இதை மறந்துட்டேன். இப்போ சவுக்கு சங்கர் கைதியானவுன்னே எனக்கு அந்த பதிவை எல்லோரும் திரும்ப போடுறாங்க. பார்த்தீங்களா, நான் அன்றைக்கே சொன்னது கரெக்டாக ஆகிடுச்சாங்களா? அப்போ பத்திரிகை துறையில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், முத்தலீப்னால பாதிக்கப்பட்டவங்க இது பத்திரிகை துறைக்கு வெளியே இருக்கனால சரி நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவார் பாரதி தமிழன்ட்டு சவுக்கு சங்கர் பாரதி தமிழன் மேலே இருந்த நம்பிக்கையில் வந்து முத்தலீப் வச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி தரவுகளை கொடுத்தோன்னு அவர் பேசிட்டார். பேசும்போது அதாவது அனலைஸ் பண்ணியிருக்கலாம், சரி ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கவங்க. சவுக்கு சங்கருக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னன்னு கேட்டால், பெரிய ஆளை நம்ம அடித்தா மட்டும்தான் நம்மளை எல்லாரும் சமூகம் பார்ப்பாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி அதே சேனலில் ஒரு வீடியோ பேசுகிறார். அவர் சிஎம்ஐ சந்திச்சேன்றார். சிஎம்மோட பிஎஸ்ஓலேருந்து அவரோட உதவியாளர்லேருந்து சிஎம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு சிலரை மீறி போக முடியாது. யாருமே இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு. சவுக்கு சங்கருக்கு உலகம் ஃபுல்லாக சோர்ஸ் இருக்குது. அவருக்கு உட்காந்து காலையில் முனைகாலுக்கு தன்னை கைதியாகவும்னு கூட அவருக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்களே சோர்ஸாக இருந்துச்சுன்னா. கார்த்திக்னு ஒருத்தனை கைதி பண்ணுறாங்க, அடுத்து இன்னொருத்தர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க, லியோவையும் தேடுவதாக செய்திகள் இவர் தேடுவாராங்க. சரி, சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்க, ஏன் முத்தலீப் மட்டும் ரிட்டையர்ட் ஆனார்? அவர் விஆர்எஸ் கூட, அதாவது எதுக்கு நான் வெளியே வர அப்படின்னு சொல்லணும். காரணம், போலீஸினுடைய ஏஜெண்ட்டாக செயல்பட்டுட்டாரோ இந்த ஒரு வாரத்தில் முத்தலீப், அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதை முத்தலீப் எப்பயுமே போலீஸோட ஏஜென்ட் தாங்க, இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே போலீஸோட ஏஜென்ட் தான். இது அதிகபட்சம் ஒரு 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 கான்ஸ்டபிளை பற்றி தான் அகேன்ஸ்டாக போடுவார். இந்த போடும்போது இவங்க எப்படின்னு கேட்டால், சோர்ஸ்னு தண்ணி கொடுத்துட்டு கழுத்து அறுத்துருவாங்க. இப்போ நீங்கள் சோர்ஸை காட்டி கொடுத்துருவாங்க. நான் ஒரு பத்திரிக்கையாளர்னா எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும். என்னுடைய செய்தியை படிக்கும்போது என் சோர்ஸ் யாருன்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா நான் பத்திரிக்கையாளரே இல்லை. கரெக்டாக, என் செய்தியை படிக்கும்போது என்னோடய சோர்ஸ் யாருன்னு படிக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாவே நான் பத்திரிக்கையாளர் சரியான முறையில் நான் எழுதலை. ஆனால் முத்தலீப் வந்து எப்படின்னு கேட்டால், தனக்கு இப்போ செய்தி வழங்கினா வெளியினா போகணும், அந்த செய்தியை கொடுத்தவன் யார் எப்படி போனால் போடும்ன்ற இப்படி ஒரு கண்ணோட்டம் தானே தவிர, இந்த மாதிரி பல பெண்கள் கூட இருந்தார், பல உதவி ஆய்வாளர் கூட இருந்தார், பல காவலர் கூட இருந்தார். இந்த மாதிரிலாம் வந்து எவனா பிடிக்காத பத்திரிக்கையாளர் போனான்னா உடனே போலி பத்திரிக்கையாளர்னா அவனை போட்டு விடுறதுக்கு உண்டான முயற்சிகளாக எடுப்பான். நம்மளுக்கே அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. முத்தலீப் வந்து மொட்டைப்படி சார், இப்போ இந்த நிறுவனத்திலேருந்து உங்களை தூக்கணும்னா சூப்பராக தூக்குவார். உதாரணம் சொல்லட்டுமா, இங்கே பக்கத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரி யாருன்னா இருப்பான், நேர்மையான அதிகாரி, அவனுக்கு ஃபோன் போடுவார், நீ வந்து ஊழல் பண்ணிட்ட, இப்போ நீ ரிட்டையர் ஆகிட்ட, நீ ஊழல் பண்ண பதத்தை பதுக்கி வச்சுருக்க, உன்னை நான் நியூஸ் போடக்கூடாதுன்னா என்னை வந்து நீ பாரு, என்னை 11 மணிக்கு நீ வரணும் அப்படின்னு உங்கள் பேரை போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவர் நேர் ஊழல் ஆள்வாதியாக இருந்தால் உங்களை நேராக வந்து பார்ப்பான். அவன் நல்லவனாக தான் என்ன பண்ணுவான், இந்த பேர் நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே நீங்கள் ஒரு ஒரு அலிகேஷன் ஸ்கூலில் வந்துடுவீங்க. இந்த மாதிரி பத்திரிகை அலுவலகங்களை எந்த மோட்டிவேஷன் வந்தாலும், காவல் நிலையத்தில் எந்த மொட்டப்பிடிஷன் வந்தாலும், பத்திரிக்கையாளர் பேரை சொல்லி மொட்டப்பிடிஷன் வந்தாலும்னா, இப்போ ஸ்கூல்லலாம் பசங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்களே, மிஸ் என் பென்சிலை காணோம் மிஸ் அப்படின்னாங்க, மோகன் அப்படின்னா அந்த ஒரு பையன் பென் டப்பாவில் தான் இந்த பென்சில்லாம் இருக்கும், இந்த திருடுவான்னு தெரியும். கரெக்டுங்களா?
அதே மாதிரி எந்த இடத்துல மொட்டை பிடிச்சுன்னு வந்தாலும் எல்லா சந்தேகமும் முத்தலீப் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்டா முத்தலீப் மொட்டை பிடிச்சன் முத்தலீப் தான், அதை நான் சொல்லலை, செல்வா சாரும் சொல்லியிருக்காரு, பாண்டியனும் இவங்க பொய்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. பாவம் சவுக்கு சங்கர் கிட்ட போய் இவர் சேர்ந்தது. சவுக்கு சங்கர் எஸ்டாப்ளிஷாக வந்து என்ன தான் இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையாளரை துப்புனா, ஒரு பத்திரிக்கையாளர் திட்டினா எல்லாருமே சண்டைக்கு போகிறோம்ல, போகிறோமா இல்லையா, எல்லாருக்கும் ஒத்துக்கிட்டு வருது ரோசம். இந்த நேற்று கூட ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், அமீர் வந்து நீ வயிற்று பொழப்புக்காக பத்திரிக்கையாளர் என்ன வேணால் எழுதுவாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உடனே அது கண்டனம் போடுங்க அப்படின்னு நம்ம பத்திரிக்கையாளர் சொன்னாங்க. சரிங்க, அதை பார்க்குறேன், பார்த்துட்டு எல்லார்ட்டையும் கேட்குறேன், கேட்டுட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு என்ன பண்ணணும். அப்போது ஒரு காவல்துறையில் இருக்க உதவி ஆய்வாளர்கள் எல்லாரையுமே கொச்சப்படுத்தினா யார் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. இப்போ அருணாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அருண் இருக்க கேட்டகிரி அவரோட நிலையத்தில் அவர் டிஜிபி கிட்ட முறையிட்டிருப்பார், அவருக்கு அடுத்த நிலை டிஜிபி, அதனால் நீங்கள் சிஎம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அருண் என்ன பண்ணுறாரு, டிஜிபிகிட்ட கேட்குறாரு, உடனே உதவி கமிஷனர்கிட்ட சிஎம் கிட்ட கேட்டிருப்பார், இது ப்ராக்டிக்கல் கேட்டாருன்னு சொல்லலை, கேட்டிருப்பாரு, சார் என்னை இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் பண்ணி என்னை ரொம்ப டால் பண்ணிட்டாரு, என்னோடய ஃபாதர் ஒரு கம்யூனிட்டி, மதர் ஒரு நான் ஒரு கம்யூனிட்டிலேருந்து இந்த மாதிரி அடிமட்டத்துலேருந்து நான் வந்திருக்கேன், நான் அடிமட்டத்துலேருந்து வந்து இந்த இடத்துல இருக்கேன், என்னோடய எதிர்காலம் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு டிஜிபியாக கூட நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு உண்டான என்னோடய கேரக்டர் இங்கே வந்திருக்கும், எனக்கு கீழே இவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க, என்ன வந்து கேரக்டர் அசைன் பண்ணும்போது என்னோடய கேரியருக்கே பெரிய இதாக இருக்குது, நான் என்ன சார் பண்ணோம், முகாந்திரம் தான் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். பெண் காவலர்கள் அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க யாரோ ஒருத்தங்க, ஏதோ ஒன்று அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, நீ யார் பெரியா சொல்லியிருக்கணும், அவங்க யாரோ ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். இந்த புகாரின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். மேற்கொண்டு இதில் வந்து ஏன் பேச விட்டார், இப்போ ஒரு நிறுவனம் ஊடக நிறுவனத்தை இப்போ நான் ஒரு தப்பாக பேசுகிறேன்னா எனக்கு ஒரு டிஃபர்மேஷன் போடும்போது உங்களையும் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் ஏன் பேச விட்டீங்க இடைமறிக்காமல், அப்போ 41A குறிப்பானை கொடுத்து விசாரணைக்கு அழைச்சிருக்கணும் பெலிக்ஸை, அவரே அழைக்கல. நிச்சயமாக வந்து அடுத்த ஒரு வழக்கு, நிச்சயமாக பல வழக்குகள் பதிவு செய்யப்படுது. இல்லை அந்த செய்தி நிறுவனத்து மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார், பதிவு பண்ணியிருக்காங்க, பட் அவர் இன்னும் போலையே, பெலிக்ஸ் இன்னும் விசாரணைக்கு போலே, அவரை கூப்பிடணும்ல. 41A குறிப்பானை கொடுத்து முத்தலீஃப் கைதியாவாரா, கைதியாவாரம் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சவுக்கு சங்கரோட கைதிக்கு பின்னணி முத்தலீஃப் தான். இது மதன் ரவிச்சந்திரன் வெளியிடும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மதன் ரவிச்சந்திரன் எல்லாரை பற்றி வெளியிடும் போது முத்தலீஃபை மட்டும் ரொம்ப உயரமாக, அவர் எவ்வளோ பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவர் எவ்வளோ பெரிய நல்ல, மதன் ரவிச்சந்திரனுக்கு முத்தலீஃபோட A to Z தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ அதிலேயே சவுக்கு சங்கர் டவுட் வந்துருச்சு, ஏன் உன்னை நம்பி நான் பேசிட்டேனையா இந்த வீடியோ பிரச்சனைக்கு வரும் போன்னு சவுக்கு சங்கர் ரொம்ப கடுமையாக முத்தலீஃபை திட்டியிருக்காரு. திட்டினதின் வெளிப்பாடை அடிக்க கூட போயிருக்கலாம், அசிங்கமாக கூட திட்டிருக்கலாம், உடனே வெளியே வந்து நான் விலகிட்டேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டாரு. சரி, ரெக்கை ஒருவர் ரெக்கையாக உடையுது, அடுத்து தலையை தூக்கிடலான்றது சவுக்கு சங்கரை தூக்கியிருக்காங்க. ஒரு 4 ஆண்டு முன்னாடிலாம் காலையில் ட்விட்டரை ஓப்பன் பண்ணால் இவர் என்ன போட்டிருப்பார் சவுக்கு சங்கர் அப்படின்னா, ஸ்ரீலாஸ்ரீ எடப்பாடி பழனிசாமிகள் தலைமை ஆசீர்வாதங்களுடன் இன்று என் கடையை துறக்கிறேன்னு தான் போட்டிருப்பார். அப்படியே அவருடைய பதிவுலாம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அப்போது அமைச்சராக இருந்த வேலுமணி அவரை வந்து குறிப்பிட்டிருப்பார், உரிமையில் தான் குறிப்பிட்டிருப்பார், என்ன வேலு பெல் என்னை தூக்கி உள்ளே வைக்கலான்னு பார்க்குறியா, நீ என்னை தூக்கி உள்ளே வச்சேன்னா அந்த ஜெயிலே எனக்கு ஆள் இருக்கான், அங்கேருந்தேனே உன்னை வச்சு செய்வேன் அப்படின்லாம் போடுவார் சவுக்கு சங்கர். இதே சவுக்கு சங்கர் கடந்த மாதம் வேலுமணி கூட பேட்டி எடுக்கும்போது ஒரு 20 நிமிஷம் பேட்டியில் ஒரு 60 முறை சார் 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 சார்னு இருப்பார். இப்போது சவுக்கு சங்கர் ஒரே சவுக்கு சங்கர் தான், அவரோட நிலைப்பாடு மாறுது. கடந்த முறை 2022 இந்த மே ஜூனில் அவர் மேலே ஒரு கைது செய்கிறாங்க, அவரை கைது செய்து அந்த சிறைக்கு கொண்டு போகிறாங்க. அப்போது சவுக்கு சங்கருக்கு கைதிக்கு இருந்த எழுச்சியும் அதுக்கு முன்பு மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் ஒரு G2 வழக்கில் பதிவு செய்கிறாங்க, அதில் வந்து சவுக்கு சங்கர் மாரிதாஸ் பேரையும் பதிவு செய்கிறாங்க. அப்போது நாம் வந்து சவுக்கு சங்கர் கூட இருக்கிற படத்தை போட்டு ஸ்டாண்டு வித் சவுக்குன்னு நைட்டு 1 மணிக்கு போடுறோம். மறுநாள் காலையில் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து நம்மளுக்கு ஏங்க நீங்களாம் இப்படி போடுறீங்க, அவர் என்னென்ன பண்ணிவிட்டு இப்படி வந்திருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா அதை நான் சவுக்கு சங்கருக்கே அனுப்புகிறேன், சவுக்கு சங்கருக்கு நன்றி தொழர்னா பரவாயில்ல, ஏன் அங்கே நம்ம ஆதரவு தந்தோம்னா சவுக்கு சங்கர் மேலே அன்றைக்கி பொய் வழக்கு போட்டு கைது செய்கிறாங்க, அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம், அவ்வளோதான். சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர்ன்றனால கிடையாது. அதுக்கு நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம், இவர் யார், இவர் தான் சவுக்கு சங்கரோட காட்ஃபாதர். பத்திரிகையாளர் எல்லாரையும் கூப்பிட்றாரு, யாராவது ஷபீர் கூப்பிட்றாரு, மணி டிஎஸ் மணியை கூப்பிட்றாரு, இந்த பக்கம் பார்த்தா ஏகலைவன் மூத்த பத்திரிகையாளரை கூப்பிட்றாரு, சாவித்ரி கண்ணனை கூப்பிட்றாரு, இந்த மாதிரி பல பத்திரிகையாளர்களை நிப்பாட்டி சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போட்டதுக்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போது அதே வழக்கில் மாரிதாசை சேர்த்துருக்காங்க, மாரிதாசும் ஒரு யூடியூபர்,
சவுக்கு சங்கரும் யூடியூபர். அப்போ மாரிதாசனே அந்த இடத்த கூப்பிடணும்னு தெரியல. சவுக்கு சங்கரை முன்னால் நிற்க வச்சு எல்லாரும் பின்னால் பே ஆர்ப்பாட்ட குரல் கொடுத்தாங்க. அவங்களாம் இப்போ எங்கே போய் மறைஞ்சாங்கன்னு தெரியல. அதே சவுக்கு சங்கர் அடுத்த அதே ஆண்டு 2022 அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 12 மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன், அதாவது இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் சவுக்கு சங்கர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, சாவித்ரி கண்ணன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இந்த ரெண்டு நிலைப்பாடும் மாறுது. அப்போது சாவித்ரி கண்ணன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி அங்கே வந்து பகலவன் வந்து அங்கே சொல்கிறாரு, எங்கே டிசி அங்கே போயிட்டார், எஸ்பி ஆகிட்டார், இங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு, ஊடகங்கள் எதுவும் வெளியிடக்கூடாதுன்றது. அதை மீறி ஒரு வீடியோ வெளியிட்டனால அவரை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போது அனைத்து பத்திரிகையாளரும் இது வந்து அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கண்ணனுக்கு ஆதரவாக இருக்கும்போது, சவுக்கு சங்கருக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்றதுக்காக சவுக்கு சங்கர் பின்னால் நின்று குரல் கொடுத்த பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து குரல் கொடுத்த சாவித்ரி கண்ணனை கைது பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் அவனை உள்ள தள்ளி வாயிலே மெதிங்க சார்னு போட்ட சவுக்கு சங்கர் தான். அப்போது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், கரெக்டுங்களா? அதுக்கு பிறகு அவரை கைது பண்ணுறாங்க, கடலூர் சிறையில் அடைக்கிறாங்க. இது வந்து ஒரு பெண்கள் ஜுடிஷியலில் இருக்க பெண்களை அங்கே இருக்க அவர் தவறான ஒரு வார்த்தை நீதிமன்றத்தில் நீதி மாண்புமிகு நீதியரசர்கள்லாம் வந்து இந்தமாரி பண்ணுறாங்கன்ட்டு ஓப்பனாக அடித்து விட்டார். அடித்து ஆதாரம் இல்லாமல் சொன்னதுனால, மன்னிப்பு கேட்குறியா உள்ளே போறியா அப்படின்னு கேட்டால், மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே வந்தால் நம்மளை எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றுவாங்க, அவர் பாசையிலே சொல்கிறேன். வெளியே வந்தோன்னா நம்ம மகளிர் ஆணையத்தில் 2-3 வழக்கு காத்திருக்கு, அந்த வழக்கில் போயிட்டோம்னா லேடிஸ் வழக்கில் போயிட்டால் நமக்கு அசிங்கமாயிடுமேன்றனால அங்கே உள்ளே போய் சமூக நீதி போராளியாக வெளியே வந்துட்டார். அப்போ அவருக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்கிறதுக்கு, இதோ இப்போ இருக்கார் ரெண்டு பேரும் இல்லை தொழிலாளர்னு பேசிப்பாங்களே ரெண்டு பேரும், ஆங்கிலத்தில் புலமை பெற்ற ஒரே மாவட்டத்துக்காரங்க, நம்ம பிலிக்ஸ் இருக்கார்ல, இவர் அவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி ஒரே நாட்களில் 500,000 பணம் எல்லாருமே அதில் போட்டு அதை வந்து சவுக்கு சங்கரை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொண்டு வந்தார். கட் பண்ணா சவுக்கு சங்கர் மீடியா கம்பெனி ஆரம்பிச்சிட்டார், மீடியா கம்பெனி ஆரம்பித்தார். சவுக்கு சங்கர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துங்க, ஓட்டு போட்டவங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான், ஓட்டு போடாதவங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான், ஓகேங்களா? இதனால் கைது பண்ணாங்க நான் சொல்லலை, இதெல்லாம் நியாயமானு பார்த்துக்கணும் எல்லோரும். இது எடப்பாடி முதல்வராக இருந்தாலும் இதுதான், அவரும் அதே நிலையில் தான் எடுப்பாங்க. கோமாவில் இருக்காரா முதல்வர்னு கேட்குறாரு முதல்வர், அந்த வார்த்தையை கேட்கலாமா, கோமாவில் இருக்கா வளாருன்னு கேட்கலாமா? முதல்வர் வெளிநாட்டுக்கு போகிறார், அவர் ரத்தத்தை மாற்றுறதுக்கு போகிறாருன்ற, அவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார், அவர் அங்கேருந்து ப்ரெஸ்லீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக மேலே போயிட்டு, அதுக்கப்புறம் உதயாநிதியோட ஒரு பெண் நடிகையை வந்து துபாயில் இடம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்கள சொல்கிறேன். அந்த பெண் நடிகை வந்து அங்கேருந்து அதெல்லாம் இப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், பட் அவங்க இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யாராவது சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்ய வச்சுருப்பாங்க, மேபி இனிமேட்டும் பதிவு செய்யப்படலாம். அப்போது இந்த இடத்துலையும் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. அதையும் மீறி ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி சபரீசனையோ, அதாவது அவர் யூடியூப்பில் விவாதத்தில் இருக்கும்போதே தன்னோட கேள்விக்கு பதில், எதிராளி கேட்குற கேள்விக்கு பதில் தெரியலைன்னா அவரோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கணும், மாப்பிள்ளை போய் கேளுங்க அப்படின்னு. இவருக்கு எப்பெல்லாம் கேள்விக்கு பதில் தெரியலையோ அங்கெல்லாம் உதயாநிதியை சொல்வார், சபரீசனை சொல்வார், அதுக்கப்புறம் யூஎஸ் தெரியும் உதயசந்திரனை பற்றி சொல்வார். இவ்வளோ தவறான விஷயங்களை வந்து முதலமைச்சரை பற்றியும் அவரோட குடும்பத்தை பற்றியும் பேசினவரை ஏன் சார் திமுக வந்து கூப்பிட்டு பேசுதுன்றத திமுக நான் மீட் பண்ணுன்னு சொல்கிறாரு சார், அது உண்மை தகவலா இல்லை உண்மை தகவலாக ஏன் சார் மீட் பண்ண? அதாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன், உச்சபட்சமாக ஒரு முன்னாள் முதல்வரோட மனைவியையும் இந்நாள் முதல்வரோட தாயாரையும் கொச்சைப்படுத்தும் விதமாக கலைஞர் கருணாநிதியோட டிஎன்ஏயே கிடையாது இவங்கள்லான்றார். பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை, இது வந்து ஹீரோயிசம், இவர் ஹீரோயிசம் பண்ணிட்டார். இந்த ஹீரோயிசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கோட பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தன்னை ஒரு சிகரெட் குடிக்கிற, நீ வந்து சமூக அக்கறை உள்ள நபர்களுக்கு வந்து ஒரு விஜய் படத்தில் சிகரெட் குடித்தாருன்னா எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அவர் படம் போடுறது எல்லாமே சிகரெட்டில் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது நடந்துருக்குது, அந்த டெரரான மூஞ்சியை காட்டுறது. அப்போ நீ ஒரு ஹீரோயிசமாக சஸ்பெண்டட் கிளர்க். இதே மாதிரி போன முறை அவர் மேலே வழக்கு போடுறாங்கன்னு ஒன்று அசரன் படத்தில் அந்த தனுஷ் அப்படி
நான் துண்டை கட்டிட்டு வரும்போது கம்மிங் வெயிட்டிங் நான் வெயிட்டிங் வரேன்னார்ல, திமுகவை பற்றி இப்படிலாம் பேசியிருக்காரு. ச கலைஞர் மு க ஸ்டாலினை சந்தித்தார், உதயநிதியை சந்தித்தாருன்ட்டு. இதுதான் அவர் பண்ண உச்சகட்ட அபாண்டமான பொய். இவ்வளோ பேசின நபரை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சாதாரண ஒரு சின்ன பையனை போய் அப்படி நீங்கள் திரும்ப அடிச்சுக்கிட்டா கூட ஒரு குழந்தை திரும்ப அடிக்கும். முதல்வர் மன்னிக்கிற தன்மையில் இருக்கிற முதல்வர் தான் வச்சுக்கங்களேன். ஏன்ட்டா எதிராளி வீட்டுக்கே நிறைய முறை போயிருக்காரு, அவங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு போயிருக்காரு, அவங்க வீட்டில் யாருனா இறப்புனா உடனே போயிடுறாரு. இதெல்லாம் இருந்து இது வந்து இயேசுநாதர் கிடையாதுல்ல, முதல்வர் ஒரு கன்னத்தை அடித்தோன்னு ஒரு கன்னத்தை காட்டுற மாதிரி, நீ வா என்னை பற்றி என்னென்ன வேணால் அசிங்கசிங்கமாக திட்டு, என்ன எங்கள் அப்பாவை திட்டு, என் மகனை திட்டு, என் மருமகளை திட்டு, என் மனைவியை திட்டு. ஒரு வாட்டர் கம்பெனி விஷயத்தில் ஜி ஸ்கொயரில் வழக்கு போட்டதுக்கு காரணமே, காலையில் 5 மணிக்கு அதானியை பற்றி போகிறார், 5:01 என்ன பண்ணுறாரு, முதல்வரோட மனைவி ஒரு 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 ஃபோட்டோவை போட்டு இவங்க தான் அந்நியார் தொழிலதிபர் அந்நியார்னு. இதே நீ தான் கொரோனாக்கு முன்னாடி இந்த மாதிரி துர்கா ஸ்டாலின் அவங்களோட ஸ்ரீபெரும்புதூர் கம்பெனியில் கொரோனாக்கு வந்து 5 ரூபாய் கொடுத்தாவே தண்ணி க தந்துடுறாங்க எல்லாருக்கும், 20 ரூபா தண்ணிக்கு ஏன்னா 5 ரூபாய்க்கு தராங்க, யார் வேணாலும் வாங்கி, இதை நீ தானே போட்ட, அப்போ அவங்க தண்ணிக்கு அவங்க வந்து உனக்கு வந்து தொழிலதிபர்னு தெரியலையா, அப்போ நைட் அடித்த போது தெரியறதுக்கு காலையில் போட்டியா. சரி, முதல்வரை சந்திச்சாருன்றதுக்கு அவர் தானே சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மையா? எப்படி முதல்வர் சந்திப்பார்? ஒரு சின்ன லாஜிக்காக யோசனை பண்ணணும். முதல்வர்கிட்ட என்ன பேசியிருப்பார்? அரை மணி நேரத்தில் என்ன பேசியிருப்பார்? எனக்கு எதிராக போய் பிரச்சாரம் பண்ணு சொல்லியிருப்பாரா? இல்லை, இவர் என்ன சொன்னதாக நான் சொல்கிறேன்னா, அது மாதிரி உதயநிதி தம்பி நல்லா பண்ணுறாரு, போலீஸ் துறை அவர்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறேன். ஓ, இதை சொல்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சாமா? அவர் இதை ட்விட்டர்லேயே போட்டிருக்கலாமே, இதுதான் அவர் போய் பார்த்தாரம்மா. அதாவது இது நோண்ட 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 சவுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத வெங்காயம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அரங்கத்திற்கு வந்து பல்லுவர் தலைப்பு வந்து ரொம்ப நன்றி. நன்றி.